வீரமணி ஐயா, சோதியா பேசினது ரொம்ப நியாயங்களா? அவங்களுக்காக நீங்க ஆதரவு தரீங்களா? விஜய் சேதுபதி ஐயா, சோதியா பேசுனது நியாயம் அவங்க பக்கத்துல நீங்க நிப்பீங்க. சோதிகா பேசுனது நியாயமா இருந்தா அங்க கணவரே வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாமே. சோதியா பேசுனது நியாயம், ஏண்டா இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்களாம் மத வெறி சாதி வெறியா, நீங்க பிராமண அடிமையிடா அப்படின்னு நம்ம சூர்யா ஐயா சொல்லிருக்கலாம இல்லைங்க? அவங்க கணவரை விட வா, நீங்க அவங்களுக்கு எல்லாம் முக்கியமா போயிட்டீங்க. இல்ல இந்தியாவில் இருக்கின்ற எல்லா நீதிமன்றத்தை விட நீங்க பயங்கரமான நீதி சொல்லுகின்ற நீதிமன்றங்களாங்க. என்னங்க இது? இந்த கொரோனா பாதிப்பு கண்கண்ட தெய்வங்களா இருக்கிறது டாக்டருங்க. அந்த இடத்துல பணிபுரிந்த ஒரு டாக்டர் சைமனுங்க, அவரு நோய் கண்டு இறந்து போயிட்டாருங்க. இறந்து போயிட்டவர ஒரு கிறிஸ்துவ மத அடிப்படையில் அவரை அடக்கம் செய்வதற்காக கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சிங்க. ஆனா கடைசி வரைக்கும் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் வந்து அந்த சுடுகாட்டில் புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லையும் கொம்பையும் கொண்டு மருத்துவரை தாக்கினாங்க. இது மனித நேயமற்ற செயல், இப்படி செய்யலாமா? இது நியாயமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம இல்லைங்களா? எந்த மருத்துவமனையை கட்டணும்னு சொல்றீங்களோ அந்த மருத்துவமனையில வேலை செய்யறதுக்கு டாக்டர் வேணும் இல்லைங்க? அந்த டாக்டர்ல கல்லாலும் கட்டியாலும் அடிச்சானுங்களே, இது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சுக்கிறீங்களா சொல்லுங்க? அப்படி இல்லைங்க, டாக்டருக்கு ஆதரவா கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குதுங்க. திருமாவளவன் கூட ஆதரிச்சிருக்காருங்க. அந்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சிருக்கீங்களா இல்லைங்களே? அப்போ முழுக்க முழுக்க இந்து மதத்துக்கு எதிராக எல்லாம் எவங்க பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க வழிய வந்து நீங்க ஆதரவு தருவீங்க? இது நியாயமா? ஒரு மதக்காரனுடைய மனது எவ்வளவு புண்படுங்க, அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஏனிங்க அது எல்லாருமே ராஜராஜ சோழனை மட்டுமே குறி வச்சு தாக்குறாங்களே, இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தாழ்த்தப்பட்டவர்கள் 90 விழுக்காடு மதம் மாறி போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னோர்களுடைய பந்த பாசமும் இல்ல, அடையாளமும் தேவையில்லை. இப்ப சாதி ஒழிஞ்சா போதும், அது எவன் கலைப்பு விட்டான்னு தெரியலங்க. அதனால போய் மதம் மாறி போயிட்டாங்க. ஆனா அடுத்து இருக்கின்ற இடைநிலை சாதிகளை மதம் மாற்ற முடியலைங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நாங்களாம் ராஜராஜ பேரன், ராஜராஜ சோழனுடைய பேரன்கள், எங்களுடைய பாட்டன்கள், அவர்கள் தமிழகத்தை கட்டி ஆண்டவர்கள், எங்களுடைய வீரம்பார், நம்முடைய அவரை வாரிசுகள் என்று ராஜராஜ சோழன்கள்லாம் உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ ராஜராஜ சோழனை ஒரு டம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்றது? அப்போ மக்கள் மத்தியில ராஜராஜ சோழனை பத்தி வெறுப்பு ஏற்படுங்க. அப்ப வெறுப்பு ஏற்பட்டா ராஜராஜ சோழன் தன்னுடைய அடையாளம்னு சொல்லுவாங்களா? அப்போ தன் அடையாளத்தை தமிழன் தொலைக்கும் போது ஈஸியா மதம் மாறலாம் இல்லைங்களா? அந்த வேலைக்காக தாங்க அந்நிய கைகூலி அவங்க இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் மிக உயர்ந்த இடத்தில் கிட்டத்தட்ட மக்களுடைய மனதில் குடிகொண்டு இருக்கின்ற கடவுள் போல இருக்கின்ற என் முன்னோர்கள் ஆகிய அந்த மன்னர்களை எல்லாம் கேவலப்படுத்திட்டு வராங்க, திட்டமிட்டே செய்யறாங்க. இதெல்லாம் ஏதோ நம்மளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்குங்க. நீங்க உத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்மளுக்கு வந்து பயங்கரமா செயலை பண்ற மாதிரி இருக்குங்க. ஆனா ஒருபோதும் அவங்க நம்மளுக்காக பேசவே இல்லைங்க. இல்லைங்க, விஜய் சேதுபதி எவ்வளவுங்க கொடுத்தாரு கொரோனாக்காக்கு? இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்றாருங்களே கி வீரமணி, அவர் எவ்வளவுங்க கொடுத்தாரு கொரோனாக்காக்கு? நம்மளுக்காக இந்த டைம்ல கொடுக்கணும் இல்லைங்க? கொடுக்கலையே, அப்புறம் என்ன அர்த்தம்? சும்மா இந்து மதத்தை அழிப்பதற்கு, அந்நிய மதம் இங்கு வந்து கால் ஊன்றுவதற்கு என் பாட்டன் என்றும், என்னுடைய முன்னோர்கள், எங்கள் முன்னோர்கள் வீரம் என்றும், எங்களுடைய அடையாளம் என்றும் அந்த நம்பிக்கை மனதிலிருந்து நீக்கணும். அப்படி நீக்கும் போது தானே மதம் மாறுவான், இல்லைன்னா மதம் மாற்ற முடியுமா? அதுக்காக தான் ராஜராஜ சோழனையோ இல்லை பாண்டியனோ சேரனோ சோழனையோ இவங்க கூறி வச்சு தாக்கிட்டு இருக்கானுங்க. அது எனக்கு தெரியுங்க, நல்லாவே தெரியுங்க, எனக்கு அது நல்லா புரிஞ்சிருக்குதுங்க. ரெண்டாவதுங்க,